மட்டக்களப்பு மாவட்டத்தின் வெள்ளாவளி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட விவேகானந்தபுரம் பகுதியில் நேற்று இரவு காட்டு யானை தாக்கி பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளார். நேற்றிரவு விவேகானந்தபுரத்திற்குள் புகுந்த காட்டு யானைகள் தனிமையில் உறங்கிக் கொண்டிருந்த பெண்ணை தாக்கிக் கொன்றுள்ளது. குறித்த பெண்ணின் வீட்டினையும் சேதப்படுத்தியுள்ள யானைகள் வீட்டில் இருந்த தோட்டங்களையும் சேதப்படுத்தி சென்றுள்ளது. காலை வீட்டுக்கு சென்றவர்களே யானை தாக்கி உயிரிழந்த நிலையில் பெண்ணின் சடலத்தினை கண்ணுற்றதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். இந்த யானை தாக்குதல் காரணமாக குறித்த பகுதியைச் சேர்ந்த 66 வயதுடைய கிருஷ்ணபிள்ளை நீலாம்பிகை எனும் பெண்ணை உயிரிழந்துள்ளதாக வெள்ளாவளி போலீசார் தெரிவித்தனர். இது தொடர்பான விசாரணை வெள்ளாவளி போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். அண்மை காலமாக வெள்ளாவளி பிரதேசத்தில் காட்டு யானைகளின் தாக்குதல்கள் அதிகரித்து வரும் நிலையினை காட்டு யானைகளை கட்டுப்படுத்துமாறும் பிரதேச மக்கள் தொடர்ச்சியாக கோரிக்கைகளை முன்வைத்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. மறக்காம ஏ+ HD கனடா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.